ஒரு சேர்ப்பு படியிருக்க இருக்கு அப்படின்னா அது எங்களுடைய மனுஷன் தான். அவர் வந்து இளைஞர்களுடைய ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அவரை வந்து மிகப்பெரிய லெவலில் விரும்புறாங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோன்றப்ப அன்றைக்கு வந்து அவங்க பாட்டுக்கு உடம்பு சொல்லுவாங்க. அப்ப கூட அவர் எதுவுமே சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க அது எங்களுடைய தலைவர் பேர் திரு சிலிக்குமார் பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் பவாதி நீங்க இல்லைனா நீங்க சென்னை மாநகரமே இல்லை. அந்த மாதிரி அவங்கள தான் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி ஒரு விஜய்க்கு ஒரு அவங்க கூட இருந்து வாழ்க்கை போதும் ஒரு 27 வருஷமாக நம்ம டிராவல் பண்ணி அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு தான் உழைக்க முடியும். 10 ஹீரோ இருப்பாங்க, 10 பேருக்கும் உழைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் அவங்க ஹரிஸ் கல்யாண். அவங்க அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். அவர் ஆடியோ எஃப்எம்எஸ்லாம் வாங்கி ஒரு பெரிய இந்த சினிமா துறையில் முக்கியமான ஒரு ஆள். அவருடைய பையன் கொஞ்சம் பந்தவாக இருப்பார், கொஞ்சம் இதாக இருப்பாருன்னு நினச்சேன். அது அவருக்கு நேர் மாறினான். இன்னும் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஒரு தங்கமான கேரக்டர். 2-3 தடவை போன தடவை இந்த கொரோனா டைமில் நமக்காக ஈசிஆர்லலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். ரொம்ப அந்த மனசு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம கொடுக்குற ஒரு சின்ன அரிசி முட்டையை ஒரு சின்ன மளிகை பொருளை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் யார் யார் மூலமாக போனோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர்கிட்ட சொன்னதை நான் வாரேன், நான் என்னால் என்ன செய்யணுமோ சந்திரத்தை செய்கிறேன், அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லுங்கள். பெருசாக செய்வேன் திடீர்னு தான் சொன்னேன் நேற்று. ஏன்னா அந்த மழை நேரத்தில் செய்தால் நல்லது, ஆட்டோலாம் ஓடாமல் சும்மா இருப்பாங்க இப்போ. ஏன்னா எல்லா இடமும் தண்ணியும் சகதியுமாக இருக்குது. இப்போ அந்த லேடிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் உற்சாகம் பண்ணான உடனே அவருக்கு டப்பிங்கோ ஏதோ ஒர்க்கெலாம் இருக்குனாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாவம் வந்திருக்கிறாரு. ஒரு பகல் நேரத்தில் வந்திருக்க ஒரு பெரிய விஷயந்தான் அந்த மனசு. ஒரு ஏழை எளிய மக்களோடு அவங்க தார டிக்கெட்டு தான் நம்ம வந்து நமக்கு சம்பளமாக வருதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, பரவாயில்ல சார். ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு ரெகுலராக அவங்க அந்த கொரோனா டைம்லலாம் ரெகுலராக சாப்பாடு போட்டிருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பாடு. அப்புறம் இது வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு பிராட் மைண்ட் வராது. நடிகர்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு ஏதோ ஜாலியாக இருந்தோம் போனோம், அங்கே கரவில் இருந்தோம் ஆரட்டை அடித்தோம் ஒரு நாள் ஒரு கூட அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு மாறாக சில நடிகர்கள் இருக்கையில் சூர்யா இருக்கார். அதுக்கப்புறம் நான் பார்க்குறது வந்து ஹரிஷ் கல்யாண் தான். அவ்வளோ ஒரு பண்பாடு உள்ளவர். இந்த கூப்பிட்டோடனே வாரார் இல்லையா. இப்போ வரணும் அவசியம் கிடையாது. எனக்கு டப்பிங் இருக்குங்களா, எனக்கு வேறு ஃபோட்டோ ஷூட் இருக்குங்களா, ஷூட்டிங்களா, எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம் இல்லையா. நேற்று தான் கூப்பிட்டேன், அவர் வாராரு, அவர் உதவி பண்ணுறாருன்னு சொன்னப்பறம் தான் இதை ஏற்பாடு பண்ண. நேற்று தான் மீனாட்சிகிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு 4-5 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட நேற்று தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கரெக்டாக. எதுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணால் அது நல்லா இருக்காங்கிறத இப்போ நான் கொடுத்துருவேன், இல்லை வேறு யாரோ அவர் பணம் தந்துடுவார் நான் கொடுத்துருவேன், அதில் ஒரு பெருமை கிடையாது. அவர் உங்கள் கூட இருந்துன்னு ஒரு ஃபோட்டோவோ அவர் உங்களை பார்த்து நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சிரிப்பு இருக்குது. சும வெறுமனே வந்து ஒரு ஆளுக்கு எல்லாரும் தான் கொடுப்பாங்க அது கிடையாது. இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்லையும் நாங்கள்லாம் உங்கள் நடிகர்களோ நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோங்கிறது தான் எங்களுடைய இது. கலப்பை மக்களுக்கும் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து எல்எம்எஸ்ன்னுட்டு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த கொரோனா டைமில். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு பெரிய மூலிகை தியான மண்டபம். எல்லாமே பர்ஃபெக்டான விஷயங்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுதான். ஒரு 175 நாள் போன தடவை கொடுத்துருக்கோம்னா ஹரிஷ் கல்யாண் மாதிரி உள்ள அவங்க அப்பா மாதிரி உள்ளவங்களுடைய சப்போர்ட்டில் தான் பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வீட்டில் இருக்கலாம் இல்லையா, நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு முற்போக்கான விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அதுவும் ஏழை எளிய மக்கள்லாம் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருக்க முதல் ஆள் வந்து கல்யாண் ஹரிஷ் தான். எப்படி அவர் இளைஞர்கள் மனசில் இவ்வளவு ஈஸியாக போனாரோ, இளைஞர்கள் மத்தியில் இளைஞிகள் மத்தியில் ஓமன பெண்ணி படமாக இருக்கட்டும், அவருக்கு சமீப கால படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் பிறகு அவருடைய கேரியர் அப்படியே ஏறி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோக்கள் ஏமா உட்காருங்கம்மா, ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு சவால் விடுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். இன்னும் நிச்சயம் அவருடைய வளர்ச்சி கிராஃபிக்ஸ் பெருசாக போக போகுது. ஏன்னா அவ்வளவு தன்னம்பிக்கையான ஒரு நடிகர்,
மற்றவங்ககூட பழகுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா. இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை என்னைக்கு ஆட்டோக்கு நான் விஜய் சாருக்கு அதான் சொல்லி சைக்கிள் ரிச்சாக்காரங்க ஆட்டோ ரிச்சாக்காரங்க அவங்களுக்குலாம் உதவி பண்ணவங்க யாருன்னா தான் எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான். அது ஏழைகளுக்கு இறங்குறவன் வந்து அதாவது இறைவனுக்கு இறங்குறவன், ஏழைக்கு உதவி பண்ணுறவன் கற்று யார் இறைவனுக்கு கடன் கொடுத்தவரோன்னு சொல்லுவாங்க. கடன்னா வட்டியோட திருப்பி வரம்பாங்க. அதுவும் உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மக்களுக்காக நீங்கள் இந்த ஒரு பெண்கள் வந்து உங்கள் வீட்டு பணிகள் உங்கள் குழந்தைகள்லாம் பார்க்குற தொழிலை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு காக்கி சட்டை போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து பண்ணுறீங்களா, ரியல் ஹீரோக்கள் நீங்கள் தான். உண்மையிலே ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறக்காக போராடுறக்காக காக்கி சட்டை போட்டிருக்கீங்களா, ரியல் ஹீரோக்கள் எல்லாரும். உங்கள் கூட ஒரு நாள் அவர் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்திருக்கிறாரு. அந்த மனித நியாயத்திற்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம எப்பவும் நல்ல செய்திகள் தான் பண்ணுவோம். எங்கள் நல்ல செய்திகள் கூடல கண்டிப்பாக கரிஸ்மாதி உள்ளவங்க எப்பவும் எங்கள் கூட இருக்கணும், அவங்க இருப்பாங்க என்ற நம்பிக்கையில் விகே எல்லாரும் நம்ம பத்திரிகை நண்பர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த குறுகிய நேரத்தில் மீனாட்சியும் பவானியும் இந்த இவ்வளோ ஆட்டோ ஓட்டுநர்களையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய விஷயம். இவ்வளோ லேடிஸை ஒருங்கிணைச்சது சாதாரண விஷயம் இல்லை. உங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறோம் இல்லையா, அங்கங்கே ஒவ்வொரு இடமா பார்க்குறத மொத்தமாக உங்களை பார்த்தது ஒரு ஒரு இறை தூதர்களை பார்த்தது போதே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிச்சயம் அடுத்தல ஒரு நல்ல நிகழ்வு, பெரிய நிகழ்வோட உங்கள் மீனாட்சி உங்கள் பவானி கிட்டெல்லாம் சொல்லி பெரிய நிகழ்வு ஒன்று பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் தான். இந்த மழை நேரத்தில் உங்கள் கூட இருக்குங்கிற அந்த இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மீனாட்சி அவர்களை பற்றி சொல்லணும்னா, எங்கள் பிடி செல்வகுமார் சார் எப்படி வந்து நைட்டு பிளான் பண்ணி காலையில் எப்படி நிகழ்ச்சி பண்ணுவாரோ, ஏன்னா ரொம்ப டைம்லாம் சொல்ல மாட்டார், நைட்டு சொல்லுவார், காலை நிகழ்ச்சினா காலை நிகழ்ச்சி நடக்கும். அந்தளவு பர்ஃபெக்ஷனாக அங்கங்கங்கங்க அந்தந்த வேலைகளை வந்து துருதீயமாக செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லவர். இண்டஸ்ட்ரியிலே அது தெரியும், மிகப்பெரிய ஒரு அதெல்லாம் எல்லோரும் யாராலையும் பண்ண முடியாது. நைட்டு 11 மணிக்கு ஒரு முடிவு எடுத்து காலையில் 11 மணிக்கு ப்ரெஸ் கார் எழுப்பி போஸ்டர் அடித்து காலையில் இப்போ தந்தியில் விளம்பரம் கொடுத்து 12 அங்கே ஜெயபாரதி தோட்டத்தில் கொடுக்குறதாகட்டும், இங்கேருந்து ஆட்களை அங்கே அழைத்து வர்றதாகட்டும், அங்கே ஆட்களை அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், எப்போதுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், உடனே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இன்றைக்கு அவங்க சக தோழர்கள் எல்லோரும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. வணக்கம். இப்போ காலத்தினால் செய்த நன்றி சிறிதாயினும் ஞானத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த உதவி இந்த சமயத்தில் கிடைக்கிறது தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்வாங்க. உரிய நேரத்தில் நமக்கு இந்த உதவி புரிந்த அந்த நம்ம தம்பி ஹரிஷ் அவர்களுக்கும் பிடி செல்வகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சினிமா வேறு நாம் வேறுன்னு கிடையாது. நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தனுஷ் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, இப்போ இந்த படிக்காதன் படத்தில் வந்து என்னதான் படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஆனால் இந்த பாட்டு எத்தனை எம்பி இருக்குது அப்படியே எல்லாம் மனப்பாடம் ஆகிடுதுன்னா பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசுலேயே மைண்டில் ஏறும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா துறை மூலிமா நாம் வந்து அந்த படத்தின் மூலியம் வாயிலாக நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு, அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். அதில் சில ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மோட்டிவேஷனில் தான் நம்ம வாழணும், நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் வந்து மனம் தளராமல் வாழணும் அப்படின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து சினிமா வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சார் சொன்னார் ரியல் ஹீரோஸ் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரியல் ஹீரோஸ் அப்படின்றது பெருமைத்தக்க விஷயந்தான் நம்ம எல்லாருக்குமே இது, சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார், இப்போ வந்து நாங்கள் வந்து 200 லேடிஸ் இருக்கோம், 200 உமன்ஸ் வந்து அதாவது ஃபுல்லாக ஒருங்கிணைஞ்சு எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஒரு 3 வருஷமாக இந்த பயணத்தை தொடர்ந்துருக்கோம். இந்த பயணத்தின் வாயிலாக வந்து பாரதியின் கனவு பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கோம். சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா ஊபர் ஆப்பு இருக்கிற மாதிரி ஓலா ஊபர் ஆப் வந்து எங்கள் லேடிஸுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று வேணும் சார். லேடிஸ் ஆப்பு, அதாவது அதில் டச் பண்ணால் உமன்ஸ் எல்லா டிரைவரும் அதில் இருப்போம், அவங்க வேணுங்கிற இடத்துல எங்களை சவாரி கூப்பிடலாம். இது ஒரு எங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது, எங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான தேவை. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் சார். எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் மூலமா பார்த்து இவங்களுக்கு வந்து இந்த உமன் டிரைவருங்க
எல்லாருக்கும் இத்தனை பேர் கூடி இருக்காங்க எல்லாரையும் வந்து தனித்தனியா பார்க்க முடியாது எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்வாங்கனா ஆச்சரியமா இருக்கே இவங்க எல்லாம் எப்படி ஒண்ணா இருக்காங்க தனித்தனியா பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாருமே எங்களை क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த क्वेश्चन வந்து இப்ப எல்லாரும் ஒரே தளத்துல இருக்குது பார்க்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து வழி நடத்துறது வந்து பாத்தீங்கனா நிறைய శ్రమங்களுக்கு மத்தியில பவானி நாங்க இன்னும் ஒரு ஏழு பேர் சேர்ந்து வழி நடத்த நீலாராணி சுமதி செல்வி அக்கா மோகன சுந்தரி சத்யவாணி இந்த மாதிரி ஒரு டீம் சங்கத்துல சேர்ந்து இவங்க எல்லாரும் முறைப்படி சந்தா வசூல் பண்ணி அந்த சந்தாவை முறைப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆபத்து காலத்துல என்ன ரூல்ஸ் கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எப்படி இருக்கோ அதையும் நாங்க பண்றோம் அதே சமயம் எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது வந்து அவங்க டெத் கல்யாணம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எங்களுக்குள்ள அந்த உதவியை நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோம் இதெல்லாம் உதாரணம்னு பாத்தீங்கன்னா நாங்க சினிமால இருந்து எடுத்தது தான் நிறைய விஷயம் சார் வந்து அவருடைய கதைகள்லாம் ரொம்ப நல்ல அருமையா இருக்கும் ஒவ்வொரு கதையும் பாத்தீங்கன்னா நம்ம சினிமாவுல வந்து நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயம் இருக்கும் நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்வாங்க ஆனா வந்து நம்ம மேக்ஸிமம் முடிவு ஒன்னு பாத்தீங்கன்னா ஹீரோஸ் ஹீரோ தான் ஹீரோனா எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் ஹீரோ நம்ம எல்லாருமே ஹீரோ அப்படின்னு தான் வலியுறுத்துவாங்க யார் வந்து நம்மளுடைய களத்தை நம்ம விளையாட்டை நம்ம விளையாடணும் நம்ம வந்து பிறந்திருக்கோம் நம்ம இந்த உலகத்தில் வந்து எப்பயுமே வந்து கடவுள் பின்னாடி ஒரு சிலர் வந்து வீட்டுக்கார் பின்னாடி அது அது மாதிரி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் சார்ந்து தன் வாழ்க்கையை தான் தைரியமாக மேற்கொண்டு வாழறதுக்கு இல்லாமல் தன் வாழ்க்கையை அடுத்தவங்கிட்ட கொடுத்து வாழ சொல்லுவாங்க ஆனால் இந்த களம் இப்போ கடவுள் வந்து பார்த்து நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறாருன்னா ஒரு குழந்தை நம்ம பெத்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அது நல்லா படித்து பேர் வாங்கி நல்லா வந்தால் தான் பெற்றவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் நீ வான்னு கூப்பிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காது இந்த களம் நம்ம ஆடக்கூடிய களம் இது என்ன சந்தோஷம் துக்கம் போராட்டம் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும் ஃபேஸ் பண்ணணும் நமக்கு வந்து முக்கியமாக இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது எப்படி கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடர சொல்ல எவ்வளோ புயல் காற்று வந்தாலும் அங்குரத்தை போட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓஞ்ச பிறகு தன் பயணத்தை தொடரும் அதே மாதிரி தான் எங்களுடைய பயணம் எங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய சார் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உமன் ஆட்டோ ஸ்டாண்டு வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து 27 வருஷம் சர்வீஸ்ப்பா 27 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இன்னோட ஸ்டாண்டு அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம் அந்த இன்னோட அந்த ஸ்டாண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் இல்லை எங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் சென்னையிலையும் தமிழ்நாட்டு லெவலில் தெரியல சென்னையில் உமன் ஆட்டோ டிரைவருடைய ஸ்டாண்டுன்னு ஒன்றுமே இல்லை சார் யாருமே எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமோ ஒரு இடமோ கொடுக்கல எங்களுடைய கோரிக்கை எங்கள் எல்லாருடைய சார்பாக எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வேணும் ஒரு ஆப் வேணும் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் நிறைய உதவி கேட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் முறையாக வழங்கப்படும் அது பெரிய விஷயம் மனு கொடுக்கறது அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் முடியல எங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சாரை பார்க்க சொல்லையும் உங்களை பார்க்க சொல்லையும் எங்களுக்கு வந்து தானாகவே நிச்சயமாக ஐடியாவே இல்லை யார்கிட்டையும் பேசலை ஆனால் உங்களை பார்த்தவொடனே இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது பாத்திரம் வந்து சுத்தமாக இருந்தால் நம்ம வந்து வாண்டடாக இருக்கணும் ஆள் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக நினச்சோம்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க மாதிரி நம்ம நினைக்கிறப்ப அந்த விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் அது எங்கேருந்து நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் சார் இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுதுங்க சார் ஆனால் இந்த ஸ்டாண்டு எங்களுக்கு வாங்கி கொடுக்குற பட்சத்தில் இந்த கலப்பை மக்கள் அந்த நேமே நாங்கள் வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு நாங்கள் வந்து எங்கள் லேடிஸ் எல்லாருக்கும் ஆங்காங்கே தோகணும்னு சொல்லிக்கிறோங்க அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாரும் எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்குற பிள்ளைங்க 3 வருஷம் வழி நடத்துகிறேன் அப்படின்னா 3 வருஷத்தில் எல்லாமே ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும் இதில் ஏன் இந்த சகிப்புத்தன்மையோட இப்போ எனக்கு சுதந்திரமாக வாழறது ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையை நானே முழுமையாக வாழணுன்ற நம்பிக்கையோடு நான் என் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற கோட்பாடு இருக்கும் ஆனால் இந்த சில சில விஷயங்களை வந்து தகர்த்துக்கிற காரணம் என்னென்னா
இந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு உட்கார்றாங்க அப்படினா இப்போ இந்த பிள்ளைங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப சஃபிஷியன்ட்டா அமைதியா நல்ல புள்ள மாதிரி பதில் சொல்லுவோம் கோவத்தை வெளிக்காட்டவே மாட்டேன் ஏனா நம்ம ஏதாவது ஒன்னு விட்டு கொடுத்தா இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் சார் ஓகே நன்றி வணக்கம்ங்க அதெல்லாம் நீங்க இப்ப ஹரிஸ் வந்திருக்கிறார் ஏனா ஹரிஸ் இன்னைக்கு ஒரு கதாநாயகன் அவர் முன்னிட்டு நம்ம ஏதாவது செய்தா நல்லா இருக்கும் இந்த ஒரு நேரத்துல அவர் வந்திருக்கிறாரு அவர் இப்பொழுது உங்களோட பேசுவார் இங்க வந்திருக்கிற என்னுடைய ஹீரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீனாட்சி அக்கா பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசுறேன்னு தெரியல அப்படியே பரபரபரன்னு பேசிட்டு போயிட்டாங்க நான் பேசணும்னு நினைச்செல்லாம் மறந்து போயிட்டேன் நன்றிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை ஒன்றா பார்க்குறதே ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வகுமார் சார் இதை அண்ட் மீனாட்சி அக்கா பவனி அக்கா இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்ன இங்கே அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லார் மத்தியிலையும் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆட்டோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஸ்கூல் டைம் என்னுடைய அதிகபட்சமாக நான் ஸ்கூலில் லைக் ஒரு 10-12 வருஷம் நான் ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணது ஆட்டோவில் தான் அது என்னால் மறக்கவே முடியாது பாதி வாழ்க்கை வந்து நான் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் இருக்குது இப்போ தான் அதுக்கப்புறம் தான் பைக்கு கார் எல்லாம் பட்டு அங்கே தான் அப்படி தான் ஆரம்பிச்சது எல்லாம் அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க எனக்கு அந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் இந்த நேரத்தில் செல்வகுமார் சாரும் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த ஆப் பற்றி அப்புறம் பெண்களுக்கான தனி ஆட்டோ ஸ்டாண்ட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் அது எப்படி நடக்கும் எப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக பண்ணணும் அப்படின்னு தோணுது அது அந்த எண்ணம் இருக்குது அது நடக்கிறதுக்கு கடவுள் வழி விடுவார்னு நான் நம்புகிறேன் செல்வகுமார் சாரோட உதவியோடு அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடலாம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது பட் பண்ணிடலாம் பட் அதான் அப்புறம் செல்வகுமார் சாரோட மக்கள் கலப்பை இயக்கம் வந்து ரொம்ப வருஷமாக சிறப்பான நற்பணி செயல்கள் பண்ணிகிட்ருக்காங்க அண்டு இந்த நற்பணி செயல்கள் நான் பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு முன்னோடியாக எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைக்கிறது வந்து எங்கள் அப்பா ஏன்னா அவர் சொல்லுவார் 10 ரூபாய் சம்பாதிச்சா 5 ரூபாய் உனக்கு மீதி 5 ரூபாய் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இங்கே ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற அந்த ஹரிஷ் கல்யாண் நற்பணி மன்றம் ஸோ அது மூலமாகவும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த ஊரில் பசங்க இருக்காங்க ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம் அது சிலது வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குது சிலது வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை பட் ஆக மொத்தம் அது பயனடைவரங்க பயனடைஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் மறுபடியும் இங்கே வந்த எல்லோருக்கும் நன்றி தலைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ சமீபமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த அது சொல்லிட்டுது என்னன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் இது கிடைக்கல புக் பண்ணேன் அது வரல அது வரலன்ட்டு சரி மச்சான் நான் நடந்து போகிறேன் நடந்து போய் ரோட்டில் நிற்கிறேன் எப்படி ஒரு ஆட்டோ வரும் கண்டிப்பாக என்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி யாருமே இங்கே போக முடியாது அங்கே போக முடியாது தண்ணியாக இருக்குது ரோடு குழி மழை அப்படின்னு சொன்னாங்க மச்சான் அவர் கரெக்டாக தெளிவாக வந்து தம்பி நீ வாப்பா நான் கொண்டு போய் விட்டுறேன்னு அழகாக கொண்டு போய் விட்டார் அப்படின்னு சொன்னான் அதுதான் தலைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதான் வெயிலோ புயல் மழையோ ஆபத்தில் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கூடிய இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்துடுறேன் என்னக்கா பிக் பாஸ்லேருந்து ஒரு சீன் பேசணுமா ஏக்கா படத்துலேருந்து கேட்டிங்கன்னா கூட பேசுவேன்
சாங்கா சரி ஓகே எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணம்மா சாங் என்ன பண்ணலாம் கண்ணம்மா உன்னை மனசில் நினைக்கிறேன் பார்வ பாரடி பெண்ணே என்னென்னமோ குஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசுனா கண்ணே தேங்க்யூ ஓகே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஹரிஷாருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா அட்ரஸ் இல்லாத தெரியும் இந்த ஆட்டோக்கார அறிவான் வைரமுத்து எழுதின பாட்டை அரட்டாக கொண்டு வந்து கொடுத்து நமக்கு ஒன்று ஸ்டாண்டு கிடச்சிச்சின்னு வச்சுங்களா ஏதோ சுதந்திரம் விடுதலை கிடச்ச மாதிரி பெண்களுக்குன்னு தனி என்னென்ன நிலைமை நம்ம சமாளிச்சிருக்கோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தம்பிக்கு நான் சொல்லணும் அது சார் தம்பி நாங்கள் வந்து ஸ்டாண்டுக்குன்னு போவோம் ஸ்டாண்டுக்குன்னு போகிறப்ப எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க கோயம்பேடு சமீபத்தில் கூட மோகனா கோயம்பேட்டில் போய் நிற்கிறா நீங்கள் நிற்கக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் போங்க வண்டி எடுத்துக்கிட்டு சரி நீங்கள் நாங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம் அப்படின்னா வேண்டாம் சரி எங்களோட உங்களை சேர்த்துக்கோங்க எங்களுக்கு தனி ஸ்டாண்டு இல்லை எங்களை உங்கள் கூட சேர்த்துக்கோங்கன்னா ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை எப்படி ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை வேண்டாம் அதாவது பெண் உரிமையையும் பெண்களுடைய சமத்துவத்தையும் நம்ம எல்லோரும் பேசுகிறோம் எல்லாருக்கும் இத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறோம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து பெண்கள் நாங்கள் எல்லாருமே வந்து ஆண்களுக்கு நிகரான ஒரு தொழில் பண்ணுறோம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது போக சக தொழிலாளர்கள் எங்களுக்கு சமமாக நடத்துகிறதே கிடையாது சக தொழில் இப்போ எங்களுக்குன்னு தனி ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஏன்னா எங்களால் வந்து கண்டிப்பாக நாட்டையே ஆளக்கூடிய பெண்களால் நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்குது எல்லாத்திலையும் நிரூபிச்சுட்டே வராங்க பெண்கள் சங்க காலத்தில் முத கொண்டு பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு தனி இடமும் தனி உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு எங்களுடைய இதுவே ஜான்சி ராணியோடய ஸ்டில் தான் இருக்கும் வீர பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கேட்கல சமத்துவம் எங்களுக்கு கொடுங்க பாதி உரிமை கொடுங்க அப்படிலாம் நான் கேட்கல நாங்களும் இந்த சமுதாயத்தில் ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கும் வாழறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் இப்போது ஸ்டேரிங்கை பிடிச்சி கிக்கர் அடித்து வயிறு வலிக்க ஏன்னா நிறைய குழந்தைங்களை பிறக்க கர்ப்பப்பை வலிக்க எங்கள் சக தோழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அவமானம் மட்டுமே மிஞ்சுது நீ வேண்டாம் நீ போனா நீ வேண்டாம் நீ இப்படிலாம் வந்துடுறியாம்மா ஏதாவது அப்ளிகேஷன் மறைமுகமான ஒரு இது நடக்குது மறைமுகமான ஒரு அடிமைத்தனம் நீ இதெல்லாம் பேசுனா உனக்கு இதெல்லாம் நடக்கும் நீ இதெல்லாம் பண்ணுறியா கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் நிறைய இருக்கும் ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய சாதனை நாங்கள் எங்கள் ஆட்டோ பின்னால் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி பேஜே நாங்கள் குத்திக்குவோம் ஆட்டோ பின்னால் அங்கே இருந்தால் போதும் தேங்க்யூ சரி ஓகே அவங்களுடைய உணர்வு ரீதியான சொல்லிட்டாங்க
நீங்கள் சரி 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 நம்ம கண்டிப்பாக நம்ம இன்னும் அடுத்த கட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதை தொடர்பில் வரோம். இப்போ நலத்திட்ட உதவிக்கு நீங்கள் யார் எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் அங்கேயே உட்காருங்க.